ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வினிதாஸ் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னுடைய டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எடுத்தது, அதாவது டியூஸ்டே அன்றைக்கி எடுத்திருந்தது. காலையில் 8:30 நைட் 11:00 வரைக்கும் நான் என்னென்ன பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் லைஃப் வ்ளாக் தான். ஸோ நீங்கள் வந்து சமையல் வீடியோவோ இல்லை டிப்ஸ் வீடியோவோ எதிர்பார்த்து வந்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஷுர் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 8:30 போல் தான் எழுந்தோம். எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு 8:45 பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு வித்து தோசை, மார்னிங் தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. கூட வந்து கட்டஞ்சாயா பிளாக் டீ போட்டு குடித்தாச்சு. இப்போ வீட்லேயே இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதால உடம்பு பார்த்திங்கன்னா ஏறிட்டே போகுது. அதனால் பால் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டீ மட்டும்தான் இப்போ குடிக்கிறது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 11:00 அப்போது ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருந்தேன், மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங்னு. அது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் மேங்கோ. ஸோ அதை வச்சு செஞ்சுருக்கோம், ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டாச்சு. பட் கிருஷ்ணவுக்கு பார்த்திங்கன்னா தோசை வேண்டாம், எனக்கு மேகி தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாரு. எப்போவுமே நான் கொடுக்குறது தான் சாப்பிடுவான், பட் அவனே வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். சரி, அதனால் ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மேகி செஞ்சு கொடுத்து ஊட்டி விட்டாச்சு. வீட்டில் எனக்கு பிடிக்காத வேலை என்னென்னா சமைச்சிட்டு அந்த பாத்திரத்தை தேய்க்கிறது, அதுக்கப்புறம் துவைச்ச துணியை மடித்து வைக்கிறது, இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு நடக்கும். ஸோ பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் துணியை பார்த்திங்கன்னா சோஃபாவில் எடுத்து வச்சுருக்கேன், அது மடிக்கணும். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா மிஷினில் துணியெல்லாம் போட்டு எடுத்து காயப்பட்டாச்சு, இதுவும் மடித்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தா ஃபேஸ் ஒன்று மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 4 போல் தான் வந்தது எனக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது புத்தா ஃபேஸு, அந்த கலரு, அந்த புத்தாவோட அந்த ஐஸு எல்லாமே எப்படி நமக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இருந்தது. பட் என்னென்னா கொஞ்சம் வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது, கல் மாதிரி இல்லை பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது, வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட கோடு நான் கொடுக்குறேன், ஏன்னா மீஷோவில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்க முடியாது. இதோட கோடு நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அழகாக இருந்தது. அந்த மேலே புத்தாவோட அந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வச்சு அழகாக இருந்தது பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபி தான், ஸ்பானிஷ் எக் ஆம்லேட்டு. இது பார்த்திங்கன்னா என் உலகம் என் வீடு மெர்லின் அக்கா தெரியும் எல்லாருக்குமே. அவங்க வந்து அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க எனக்கு கொடுக்கல, ஓப்பன் சேலஞ்சாக விட்டுருந்தாங்க, எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஓப்பன் சேலஞ்சாக விட்டுருந்தாங்க. ஸோ என்னதுன்னா அவங்க செஞ்சிட்ருக்கா, அவங்க செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா ரெசிபிஸ்லாம் அவங்க வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதே அதிலிருந்து நமக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அந்த நம்ம ட்ரை பண்ணுறோம்ல ரெசிபி, அதை வந்து ஒரு பிக்கோ இல்லை வீடியோவாக இருந்தால் அதோடய லிங்க்கு எடுத்து நம்ம அவங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலையோ சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அவங்க அவங்க சேனலில் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எக்கு ஆம்லெட், ஸ்பானிஷ் ஆம்லெட் சொல்லிவிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், அதையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே மசாலாஸு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சள் தூள். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடு இருந்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக வதங்கினா போதும். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா வெங்காயம் உருளைக்கிழங்கு வதங்குற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். ஸோ வெங்காயம் இப்போ வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயம் இருந்தால் போதும் நமக்கு, ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ இப்போ வந்துட்டு நான் இது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு, இது போதும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. மெல்லினாக்கா கொத்தமல்லி தழை போட்டிருப்பாங்க, பட் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை அது. ஸோ நான் அதனால் போடலாம். ஸோ அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகட்டும். சும்மா ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா முட்டை, அதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு நம்ம உப்பு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாவில் உப்பு சேர்த்துட்டோம். ஸோ இதுக்கும் சேர்த்து நம்ம மசாலையிலே சேர்த்துட்டோம். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ முட்டையை இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டை வித்து அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையுமே. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட முட்டை கலவை நமக்கு ரெடியாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஆம்லேட் மாதிரி ஊற்றிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் மேலே வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 drops ஆயில் விட்டுட்டு நல்லா எல்லாம் பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லேட்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நார்மலாக நம்ம ஆம்லேட் செய்கிற மாதிரி இதை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே நல்லா ஒரு தோசை மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 minute இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த சைடுமே நமக்கு 1 minute நல்லா இது வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெயின் நாட்டிலலாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா. ஸோ நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பானிஷ் எக் ஆம்லேட் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாதம், ரசம், கொஞ்சமாக நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது அது, அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் எக் ஆம்லேட்டு. ரசம் சாதம் இருக்கிறதால நான் குழம்பு எதுவுமே செய்யலை, ஏன்னா குழம்பு இருக்கும்போது நம்ம இன்னொரு குழம்பு வச்சோம் அப்படின்னா இது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் இது மதியத்துக்கு காலி பண்ணிவிட்டு நைட்டுக்கு ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. ஸ்பானிஷ் ஆம்லேட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அவர் வந்து பேசினது நான் அப்படியே ரெக்கார்ட் தான் பண்ணேன், பட் டிவியில் பாட்டு ஓடிட்டு இருந்தது. ஸோ நம்ம அப்படியே அதை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நான் இதை மியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 4 ஆகுது. மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங் அந்த வீடியோவும் ஷூட் பண்ணிவிட்டு அதை எடிட்டிங்கும் பண்ணிவிட்டு அப்லோடும் பண்ணியாச்சு. இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு ஷூட் பண்ணும்போது பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த மேங்கோ பல்ப்பு, கஸ்டர்ட் மில்க் அது எல்லாமே பேலன்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி கலக்கி நான் சாப்பிட்டு போகிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம செஞ்ச அந்த மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங்கை நம்ம ஆளுங்க எவ்வளோ சூப்பராக ரசித்து ருசி சாப்பிடுவாங்க பாருங்களேன். இப்போ வீடியோ வரப்போது பாரு. நல்லா இருக்கா கிச்சு? ஆமா, கஸ்டர்ட் மில்க், கஸ்டர்ட் மில்க் மேலதான் சிந்தது பாரு. ருவேதா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா கிச்சு? நீ சொல்லு எப்படி இருக்கு அம்மா செஞ்சது? ஸோ
ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடைக்கறி வச்சுட்டு இட்லி ஆர் தோசை ஏதாவது தான் செஞ்சுக்கணும். ஸோ வடைக்கறி வந்து அதுவும் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், வடைக்கறியும் நம்ம செஞ்சிட்டோம், கூட இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ வடைக்கறி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கிச்சன் எவ்வளோ கிளம்ஸியாக எப்படி இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, காளான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கீரை புதினா கொத்தமல்லி எல்லாமே. கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரேட்டாக இருக்குது, ஸோ அதனால் அது பார்த்து சேஃப்டியாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் போட்டுட்ருக்காரு. கிருஷ்ணவுக்கு வந்து சாண்ட்விச் வேணுமா, டிவியில் ஒரு ஆடு பார்த்துருந்தான், அதனால் அதை பார்த்துட்டு உடனே சாண்ட்விச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா சாண்ட்விச் போட்டுட்ருக்காரு. எவ்வளோ ஒரு சாண்ட்விச் போடுறதுக்கு எப்படி அந்த கிச்சனே எவ்வளோ நாசம் பண்ணிடாரு பாருங்கள். நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம், எல்லாமே நம்ம வேலை செஞ்சுட்டு உடனே உடனே எல்லாமே க்ளீன் பண்ணிடுறோம். ஸோ இவங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் கிச்சனில் விட்டால் என்னெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்களேன் நீங்களே. அப்பாடா, இந்த ரெண்டே ரெண்டு சாண்ட்விச் போடுறதுக்கு இந்த கிச்சனை எவ்வளோ நாசம் பண்ணிடாருங்க. ஸோ இப்போ சாண்ட்விச்சும் போட்டு முடித்தாச்சு. இப்போ நான் ஃபுல்லாகவே கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார்லையா காய்கறி எல்லாமே, அதை தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். காய்கறி எல்லாமே உப்பு மஞ்சள் போட்டு வார்ம் வாட்டரில் நல்லா கழுவி வச்சுட்டேன். கிச்சன் மேடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதாவது கிச்சனை எப்போவுமே நைட்டே க்ளீன் பண்ணிவிடுங்க. நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்துக்கோங்க. மார்னிங் நம்ம கிச்சனை பார்க்கும்போது நமக்கு அதுவே ஒரு ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா விமன்ஸ்க்கு எப்போவுமே நம்ம எழுந்ததும் வந்து முதல்ல பார்க்குறது கிச்சன் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா டீ போட வேண்டியது இருக்கும், காஃபி போட வேண்டியது இருக்கும், சமையல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம முடிக்கிறது கிச்சனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கிச்சன் நமக்கு கிளம்ஸியாக ஒரு மாதிரி அடாவடியாக இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நைட்டே முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போவுமே கிச்சனை ஃபுல்லாகவே நைட்லேயே க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்க்கு முன்னாடி ஒரு கோலம் இட்டுடுவேன். கோலம் போட்டுட்டு ஸ்டவ் மேலில் ஒரு சொம்பில் தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுருவேன். ஏன்னா இது பெரியவங்க சொல்லுவாங்க, நமக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வருவாங்க, வந்துட்டு கிச்சனை ஃபுல்லாகவே பார்த்துட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சொம்பு தண்ணி, அதை குடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அது ஏன் எதுக்குலாம் தெரியாது, அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு தடவை மட்டும் கிச்சனை இந்த மாதிரி நைட்டில் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அகைன் அண்ட் அகைன் அது அப்படியே பழக்கமாயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ் மேலே அந்த பேர்னர் எல்லாமே கட்டிட்டு அந்த ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா எம்டியாக விட்டுருவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக விடவே கூடாது. ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பேர்னர் மேலேயோ இல்லை ஸ்டவ் மேலேயோ ஏதாவது ஒரு திங்ஸ் வைக்கணும், அதாவது பால் இல்லாட்டி நம்ம எது செய்கிறோமோ அதை வந்து அந்த பேர்னர் மேலே வைக்கணும். அது எம்டியாகவே விடக்கூடாது ஸ்டவ்வை. நம்ம எது செஞ்சாலும் அது மேலே வச்சுட்டு எம்டியாக விடாமல் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு கிச்சன் எல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்து பாருங்கள். மார்னிங் நீங்கள் பார்த்ததும் நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பி மைண்டடாக இருக்கும்னு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக கொஞ்சம் வடகறி இருந்தது அதை வச்சுருக்கேன், சொம்பு நிறைய தண்ணி வச்சுருக்கேன், ஸோ பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்து அகைன் நான் அதில் இட்லி ஊற்றிடுவேன், அதனால் வச்சுருக்கேன். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக அமையும். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு 11 மணி ஆகிடுச்சு. ஸோ நான் போயிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிடுவேன். ஏன்னா கிச்சன் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். போய் நிம்மதியாக தூங்கிட்டு மார்னிங் நல்லா ஹாப்பியாக இருந்துக்குவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ருட்டீன் லைஃப் இப்படி தான் போகும் டெய்லியுமே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ருட்டீன் லைஃப் முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பார்க்க முடியும்.
So thank you friends, thanks for watching, bye.